ஹாய் நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் க்ரோபேக்கு ஸ்டாண்டு வீட்லேயே எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த க்ரோபேக் ஸ்டாண்ட் எங்களுக்கு செய்கிறதுக்கு வந்து 300 ரூபாய் ஆச்சு. இதே நீங்கள் ஒரு சின்ன ஸ்டாண்டாக செய்கிறீங்க, அதாவது சின்ன க்ரோபேக்கு மாடி தோட்டத்தில் வைக்கிறதுக்காக செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 ரூபாய்க்கு மேலே ஆகாது. அதை விட கம்மியாகவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நாங்கள் வந்து நல்லா ஹைட்டாக வச்சுருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல கிச்சனோட பால்கனி, ஸோ சன்லைட் வந்து எங்களுக்கு கீழெலாம் வராது. இந்த ஹைட்டில் தான் சன்லைட் வரும். அதனால் நல்ல ஹைட் எவ்வளோ உயரமாக தூக்கி வைக்க முடியுமோ அவ்வளோ ஹைட்டாக வச்சுருக்கோம். நீங்கள் ஹைட்டும் கம்மியாக வைக்கும் போது உங்களுக்கு இன்னுமே கூட காசு ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட அந்த க்ரோபேக்கை, எந்த க்ரோபேக்கு நீங்கள் ஸ்டாண்டு செய்ய போகிறீங்களோ அதுக்கான மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணும், எவ்வளோ அந்த வித்து வேணும், எல்லாத்தையும் முதலே மெஷர் பண்ணி ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா மூங்கில் கடைக்கு போயிட்டு நீங்கள் நல்ல மூங்கில் பார்த்து வாங்கிட்டு வாங்க. இது பாருங்கள், எங்களோடது கொஞ்சம் பச்சை கலரில் இருக்குது, ஆனால் இது வந்து நல்ல பழைய மூங்கில் தான், பச்சையாக இல்லை. நல்ல வந்து பழைய மூங்கிலாக நல்லா காஞ்சு தான் இருக்குது. அந்த மாதிரி நல்ல பழைய மூங்கிலாக பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா முழுசாக உருண்டையாக இருக்கிற மாதிரி வாங்கி செஞ்சாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து கட் பண்ணி வச்ச மூங்கிலேருந்து வாங்கி வச்சு செஞ்சீங்கனாலும் சரி. பாருங்கள், இதில் வந்து இவங்க அந்த க்ரோபேக்கோட அந்த நீளம் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு மேலே அந்த இதில் வந்து விட்டுட்டு இங்கே ஒரு கட்டை வைக்கிறோம். அதே மாதிரி கீழ் பக்கமாக ஒரு கட்டை வந்து பேலன்ஸ் கொடுக்குறோம். இதுக்கு வந்து நாங்கள் அளந்து எடுத்துக்கிட்டோம் 2 மூங்கில் வச்சுட்டு, அதில் வந்து குறுக்க மேலே 1 மூங்கில், கீழே 1 மூங்கில். இதை 2 மூங்கிலை எப்படி அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லையா முக்கியம். இப்போ பாருங்கள், இந்த மூங்கிலை உங்களுக்கு திருப்பி காமிப்பாங்க அவங்க. இது வந்து நம்ம இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. வச்சு 1 தடவைக்கு 2 தடவை அந்த க்ரோபேக்கையும் இதையும் வச்சு வச்சு பண்ணணும். இதுக்கு நீங்கள் க்ரோபேக்கில் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்களே வீட்டில் க்ரோபேக் மாதிரி தச்சு கூட பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நல்லா ஸ்க்ரூ போட்டாங்க இவங்க. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அந்த பேம்பு எந்த மாதிரி கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு 2 பீஸையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவராக அந்த ஸ்க்ரூ அந்த போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இதே மாதிரி 2 பக்கமும் 2 ஸ்டாண்டு, இதே மாதிரி 2 ஸ்டாண்டு செஞ்சு அதையும் 2 நல்லா அந்த இணைச்சிட்டாங்க. 2 பக்கமும் நல்லா வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இடையில இங்கிட்டு ஒரு கட்டை வந்து கொடுத்துருக்காங்க, நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம எப்படி கீழ்ப்பக்கம் அந்த லென்த் வைஸ் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி பிரெத்து வைஸும் இப்போ வந்து கொடுக்குறாங்க. இப்போ கொடுத்தாச்சு, அது வந்து நான் கொடுத்தாச்சு, அது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு போல இருக்குது. இப்போ அந்த க்ரோபேக்கை நம்ம பாருங்கள், தெரியுது பார்த்தீங்களா, கொடுத்தாச்சு. இப்போ வந்து சும்மா செக் பண்ணி தான் பார்க்குறாங்க, இந்த க்ரோபேக் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணி தான் பார்க்குறாங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொடுக்குற அந்த மண் வெயிட்டை தாங்கணும் இல்லையா, அதுக்காக இதுக்கு மேலே குறுக்க வந்து கொஞ்சம் கட்டைகளை வச்சு அடிக்க போகிறாங்க. அதுக்கு வந்து பேம்புவோட கட்டைகளை பாதி பாதியாக தான் கட் பண்ணியிருக்காங்க, பாதியாக கூட இல்லை, குவாட்ரு குவாட்ராக கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி வந்து சப்போர்ட்டுக்கு இணைச்சி வச்சு கட்டிடுவோம். இதில் வந்து நான் முழுக்க மண் கலவை போட போகிறதில்ல, கொக்கோபீட்டோட தான் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன் இந்த க்ரோ பேக்கில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வெயிட் வந்து தாங்குது, நல்லா தாங்குது. நாங்கள் செக் பண்ணிவிட்டோம், மேலே ஏறி உட்காந்து படுத்து கூட நாங்கள் வந்து செக் பண்ணிட்டோம். இந்த மாதிரி அந்த டேகு இருக்கு இல்லையா, அந்த டேகு வந்து வாங்கி இதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எங்ககிட்ட கயிறு வந்து வாங்கிறத விட டேகு வீட்டில் இருந்தது, அதனால் நாங்கள் டேகு போட்டோம். நீங்கள் கயிறு வாங்கி போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சீப்பாகவே வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா நடுவில் பாருங்கள், எவ்வளோ பெரு எவ்வளோ எத்தனை கட்டைகள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஸோ வந்து நல்ல ஒரு பேலன்ஸ் கிடைக்கும், ஒரு பக்கமாக சாஞ்சுக்காது மண். ஸோ முழுக்க முழுக்க அதுக்கு நல்ல ஒரு பேஸ் வந்து கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ வெயிட் தாங்குது அப்படின்றதுக்காக காமிக்கிறோம். நீங்கள் மூங்கில் வாங்கி ஒரு க்ரோபேக், பெரிய சைஸ் ரவுண்டு க்ரோபேக், சர்க்கிள் க்ரோபேக் அப்படின்னா நீங்கள் 3 ஸ்டாண்டு வச்சுட்டு 3 மூங்கில் கட்டை வச்சுட்டா கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இப்போது இந்த க்ரோபேக்கை வந்து மாட்டிட்டு, இதுக்கு இந்த க்ரோபேக் நாங்கள் வாங்கும்போதே செட்டு அப்படியே ஸ்டாண்டோடு தான் வாங்கினோம். அந்த ஸ்டாண்டை அப்படியே வந்து இதுக்குள்ளே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அப்படி இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணலைன்னா நீங்கள் தனியாக கூட வந்து அப்படியே மாட்டி விட்டுக்கலாம்.
இப்போ வந்து ஹரல் டைடு வச்சுட்டு அந்த பிளாஸ்டிக் பைப் இருந்தது இல்லையா, அதை மட்டும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது வந்து நீங்கள் இது மாதிரி தான் பண்ணணும் இல்லை, இதுக்கும் நம்ம வந்து மூங்கிலே கூட கொடுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் க்ரோ பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு எங்களுக்கு. டெய்லி நைட்டு வந்து நான் இவங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதை பண்ணினோம். ஒரு ரொம்ப நாள்லாம் ஆகலை, டெய்லி ஒரு மணி நேரம் வேலை பார்த்தோம், ஒரு நாலு நாள்லாம் அந்த வேலையை நாங்கள் முடிச்சிட்டோம். மொத்தமே ஒரு 3.5 hours தான் இதில் வேலை இருந்திருக்கோம். பாருங்கள் இந்த க்ரோ பேக்கில் என்ன செடி வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். வெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7 o'clock இங்கே வெயில் வரும், ஒரு 12-1 o'clock வரைக்கும் தான் வெயில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து வெயில் இருக்காது. ஃபெப்ரவரிக்கு அப்புறம் நல்ல வெயில் அடிக்கிற காலம் அப்படிங்கிறதுனால ஒருவேளை 2 o'clock வரைக்கும் இருக்கலாம், அதுக்கு மேலே வந்து வெயில் இருக்காது. ஸோ வந்து அதில் வளர்கிற மாதிரி ஏதாவது பிளான்ஸ் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் என்ன போட முடியுது அப்படின்னு பார்த்து உங்கள் ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சொல்கிறதையே நான் வந்து போடுறேன். இதை பற்றி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.